பொதுவாக திமுக வந்து என்ன பண்ணும்னா அடுத்தவனை பேச விட்டுட்டு தான் வந்து அமைதியாக உட்காந்துக்கும். இப்போ திமுக தான் அதிகமாக பேசுது, சீண்டாத என்னை கை வைக்காத அப்படிங்குது. ரெண்டாவது ரைடு நடந்துருச்சு, இதுக்கப்புறமும் வாய மூடிட்டு உட்காந்துருக்கு. விவிகேஎஸ் பேசினார்னா நாடு தாங்காது, அது வேறு விஷயம். அண்ணாமலை அவர்கள் பேசினா திமுக தாங்காது. பொன்முடி ஐயா வந்து 6 முறை ஜெயிச்சிருக்காரு, 4 முறை அமைச்சராக இருக்காரு. அவர் தான் நேற்றுக்கு போய் 3 மணி வரைக்கும் உட்காந்து அமலாக்கத்துறையில் பேசிக்கிட்டு இருக்காரு. ஊழலை பொறுத்த வரைக்கும் திமுக டிவிஎஸ்சி ரிப்போர்ட்டை ஒழுங்காக ரெடி பண்ணி இன்வெஸ்டிகேஷன் ரிப்போர்ட்டை கொடுத்தா அது வந்து வழக்காக மாறும். ஆனால் அதிமுக மேலே மணி லாண்டரிங் கேஸ் இல்லைங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. $100,000 சிகாமணி அவர்கள் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காரு, கிட்டத்தட்ட 45 லட்சம் ரூபா. எங்கே இன்வெஸ்ட் பண்ணியிருக்காரு? வெளிநாட்டில் ஒரு கம்பெனியில். இப்போ நேற்றுக்கு நடந்த அந்த ரைடு கூட பொன்முடி ஐயாவுடைய அந்த மைண்ட் சம்மந்தமான விஷயம்னு நினைக்கிறீங்க. இன்னொன்று நல்லா புரிஞ்சுக்கோங்க, அமலாக்கத்துறை இவ்வளோ நாளைக்கு அப்புறம் இவங்கெல்லாம் சாட்சியை வச்சுருப்பாங்களா, இந்த பேப்பரெல்லாம் பொய்ச்சிருக்க மாட்டாங்களான்னு அர்த்தம் இல்லாமல் கேள்வி கேட்பாங்க. போட்டு கொடுக்குற ஆள் தான் அந்த பேப்பர் எடுத்து கொடுப்பாங்க. ஸ்டாலின் அவர்கள் எங்கே எப்போது வெளியே போனாலும் ரைடு நடக்கும் அப்படின்னு பேசுனீங்கன்னா உங்கள் பகுத்தறிவை பார்த்து நான் சிரிக்க தான் முடியும். 2G கேஸில் 2013 வரைக்கும் கொடுக்கப்பட்ட டாக்குமெண்ட்டில் ரொம்ப அர்த்தமற்றதாக இருந்தபோது அந்த தீர்ப்பு சொல்லும்போது நீதிபதி என்ன சொல்கிறாரு, எந்த பேப்பருமே நான் கேட்டால் எனக்கு வரமாட்டேங்குது, இந்த வழக்கில் நான் எப்படி போகிறதுனே எனக்கு தெரியலன்னு சொல்லி தான் அந்த கேஸை க்ளோஸ் பண்ணுறாரு. கவர்னர் வந்து எல்லா இடத்துக்கும் வர்ற தினத்தந்தி, தினகரன், தினமலர்னுடைய ரிப்போர்ட்டர் இல்லை. அவருடைய வேலை இந்த மினிஸ்டர்ஸ் கொடுக்குற ஆர்டினன்ஸை 4 விதமாக டீல் பண்ணணும், அவ்வளோதான் அவருடைய வேலை. ஒரு மாநிலத்தினுடைய முதலமைச்சர் இந்திய பேரரசுக்கு ஒரு கருத்து சொல்கிறாரு, சீண்டினீங்கன்னா ஒரு வழி பண்ணிடுவேங்கிறாரு. இதை விட உளறல் இந்த உலகத்தில் எதுவுமே கிடையாது. சவுத் ஆஃப்ரிக்கா மணி லாண்டரிங்லாம் நீங்கள் யோசிச்சு பார்க்க முடியுமா? அண்ணாதுரையை வச்சுக்கிட்டு, கருணாநிதி அவர்களை வச்சுக்கிட்டு இவ்வளோ பெரிய மணி லாண்டரிங்லாம் நீங்கள் யோசிக்க முடியுமா? இன்றைக்கி எல்லாம் நடக்குது. 14ஆம் தேதி சொல்ல போகிறேன், 14ஆம் தேதி சொல்ல போகிறேன்னு இந்த பையன் மூளை அடித்து சொன்ன மாதிரி 14ஆம் தேதி அன்னைக்கு இத்தனை விஷயங்கள் நடந்ததுன்னு உங்ககிட்ட 14ஆம் தேதி சொல்கிறாரு. தினத்தந்தி அடுத்த நாள் என்ன தெரியுமா சொல்லுது, இதை எதிர்கொள்வேன் என்று ஆர்எஸ் பாரதி சொன்னார். இதுதான் தலைப்பு செய்தி. என்ன நடந்ததுங்கிற தகவல் இல்லை, இவர் எதிர்த்து கொள்வாருங்கிற தகவல் அடுத்த நாள் வருது, 15ஆம் தேதி. எவ்வளோ பெரிய முட்டாள்தனம். தாமரை சொந்தங்களுக்கு வணக்கம். இன்றைக்கி விவாதத்தை நம்மளுடன் எழுந்திருப்பவர் அரசியல் விமர்சகர் திரு ரவி டிடிஎஸ் அவர்கள். வணக்கம். வணக்கம், எப்படி இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருக்குது, பரபரப்பாக இருக்குது. திகில் திரைப்படங்கள் பார்க்குற மாதிரி இருக்குது. இதில் பேய் ஓட்டுறதுக்கு வேறு ஒரு 4 பேர் வர்றாங்க, எல்லாமே ஒரு திருவிழா பார்க்குற மாதிரி. இந்த ஸ்க்ரீன் ப்ளே எழுதுறது தமிழக பாஜக தலைவர் திரு அண்ணாமலை அவர்களா? இல்லை, இதுக்கு வந்து அடிப்படையில் வந்து ஒவ்வொரு கட்சியும் தன்னை முன்னிறுத்திக்க என்ன செய்யணுமோ அதை செஞ்சிட்ருக்கு. ஆனால் திமுக தான் இப்போ வந்து ஃபஸ்ட்டு டைம், பொதுவாக திமுக வந்து என்ன பண்ணும்னா அடுத்தவனை பேச விட்டுட்டு தான் வந்து அமைதியாக உட்காந்துக்கும். இப்போ திமுக தான் அதிகமாக பேசுது, சீண்டாத என்னை கை வைக்காத அப்படிங்குது. ரெண்டாவது ரைடு நடந்துருச்சு, இதுக்கப்புறமும் வாய மூடிட்டு உட்காந்துருக்கு. இல்லை, இது எங்களுக்கு தேர்தல் பிரச்சாரம்ங்கிறாங்களே. ஃபஸ்ட்டு கவர்னர் ஆரம்பிச்சார் தேர்தல் பிரச்சாரம், இப்போ இடி ஆரம்பிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தைரியமாக சொல்கிறாங்களே. அதாவது இப்போ ரொம்ப வழி இருக்கிறவன்கிட்ட போய் கேட்டிங்க அப்படின்னு சொன்னால் கடைசியாக ஆத்தா காப்பாற்றிடுவா அப்படின்ற மாதிரி சொல்லுவான். ஏன்னா அவனுக்கு மருந்து பொண்ணு சேட்டாகல, ஒன்றும் முடியல, அவனாலேயும் அந்த சிரிப்பை என்ன சொல்கிறது, வேதனையை அடக்கிக்க முடியல. அப்போ ஆட்டோமேட்டிக்காக அவன் கடைசியில் வந்து செஞ்ச பாவம் தான் அப்படிங்கிறத உணர வருவான். அது திமுக உணர தொடங்கும். இந்த மாதிரி சொதப்பலாம், ஒரு செந்தில் பாலாஜி கேஸாக இருக்கட்டும், அல்லது நேற்றுக்கு நடந்த அந்த பொண்ணுடைய விஷயமாக இருக்கட்டும், எதிர்கட்சி கூட்டணி மீட்டிங்க்கு போயிட்டு விருந்தை மட்டும் புறக்கணிச்சிட்டு வந்த மமதா அண்டு ஸ்டாலின் ஆகட்டும், இது மாதிரியான சொதப்பல்கள் வந்து திமுக விஷயத்தில் 90கள் வரைக்கும் நடந்ததில்லை. கருணாநிதி ஐயா இருக்கிற வரைக்கும் இந்த அளவுக்கான சொதப்பல்கள் நடந்ததில்லை. இப்போ அது தொடர்ந்து நடக்குது, அதுதான் நம்ம சந்தோஷமாக. நீங்கள் அந்த சொதப்பல் பார்த்தாலும் ஸ்ட்ராங்கான எதிர்கட்சியாக இருக்கோ, அதாவது 3வது கூட்டணி, இதே இது போன தடவை வந்து யாருமே வந்து ராகுல் அவர்கள் வந்து ஏற்றுக்கல, ஆனால் ஸ்டாலின் அவர்கள் தான் முதல்ல பிரதமர்னார். இப்பயுமே அவர் வந்து பயங்கரமாக முன்னெடுக்கிறார், யார் வராங்களோ வரலையோ. இன்றைக்கி வந்து நிதிஷ்குமார் அவர்களோ சரத்பவர் அவர்களோ ஒரு தோய்வு காமிச்சாலும், ஆனால் ஸ்டாலின் அவர்கள் வந்து காங்கிரஸோட தான் கூட்டணிங்கிற முன்னெடுப்பு எடுக்கிறனால ஸ்ட்ராங்காக இருக்காங்க. ஸ்டாலின் மட்டும் நீங்கள் சொல்கிறீங்க தவறு. பீகாரில் வந்து ஆர்ஜேடியும் தமிழ்நாட்டில் வந்து திமுகவும் ராகுலை முன்னிறுத்துவதற்கு ஒரே காரணம், இந்த மூணுமே காங்கிரஸ் ஆர்ஜேடி அண்ட் திமுக வந்து கட்சியை தன்னுடைய குடும்ப கட்டுக்குள் வைத்திருக்கின்ற கட்சி, இது மூணும் வந்து ப்ரொஜெக்ட் பண்ணுது. நீங்கள் இந்தியாவை வந்து சிம்பிளாக புரிஞ்சுக்கோங்க, ஒரு 286 தொகுதிகளில் பிஜேபிக்கு சரியான ஆப்போனன்ட் இல்லை, ஒரு 100
26 தொகுதிகளில் காங்கிரஸ் வேணும் என்று சொல்லக்கூடிய மாநிலங்கள் அதனுடைய தொகுதிகள் இருக்குது. கிட்டத்தட்ட ஒரு 140 தொகுதிகளில் இந்த மமதா மாதிரி கெஜ்ரிவால் மாதிரி அவங்களுடைய விளையாட்டை அவங்க விளையாடி கொண்டிருக்கின்றவர்கள் இருக்காங்க. ஸோ இந்த 286 அந்த 140 அண்ட் இந்த காங்கிரஸை விரும்பினு மூணாக நீங்கள் பிரிச்சுக்க வேண்டிய அவசியம் இருக்குது. ஒரு 5 மாநிலத்தை மட்டும் நீங்கள் தனியாக விட்டுருங்க. அது இப்போ டிசம்பருக்குள்ளேயே உங்களுக்கு தெரிஞ்சிடும். இந்தியா வந்து ராஜஸ்தானில் என்ன பண்ண போகுது, மத்திய பிரதேசில் என்ன பண்ண போகுது, மிசோரமில் என்ன பண்ண போகுது, சத்தீஸ்கரில் என்ன பண்ண போகுது, தெலுங்கானாவில் என்ன பண்ண போகுதுங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஆக நாலாக பிரிச்சுக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னால் 5 மாநிலத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ரிசல்ட்டு தெரிஞ்சிடும். இந்த காங்கிரஸை வேண்டும் அப்படின்னு நினைக்கக்கூடிய அந்த மாநிலங்களில் அவங்க எப்படியும் போட்டி போட தான் போகிறாங்க. ஆனால் சிதம்பரம் ஐயா சொன்ன அந்த 400 இடங்களில் ஒற்றை வேட்பாளர் அப்படிங்கிற விஷயம் மட்டும் ஒழுங்காக நடந்ததுன்னா, அப்படி நடக்கணும்னு தான் பிஜேபி அன்பர்கள் காரியகர்த்தாக்கள் வேண்டணும். ஏன் அப்படின்னு சொன்னால், 400 பேரை ஒற்றை வேட்பாளராக நீங்கள் நிறுத்துனீங்கன்னா ஒரு ஒரு தொகுதியிலையும் 6 ரிபல்ஸ் வெளில வருவான். 6 ரிபல்ஸ் வெளில வருவான், அவன் தானே தப்பான வேலையை செய்வான். அப்படி இல்லைன்னா பிஜேபி அவனோட இணக்கமாக போயிருக்கும். இப்போது இந்த வாக்கு பிரிகிறதுங்கிறத நீங்கள் எப்படியுமே தடுக்க முடியாது. நீங்கள் ஒரு ஒற்றை வேட்பாளர் போட்டிங்கன்னா மீதி இருக்கிற வேட்பாளர்களை, எதிர்ப்பு வேட்பாளர்கள் இருக்காங்க இல்லையா, அவங்கள வாங்கிறதுங்கிறது வந்து அரசியல் கட்சிக்கு தெரியும். வாங்கிறதுனா அதை பணம் கொடுத்து வாங்கிறது மட்டும் இல்லை, பதவியை கொடுக்கலாம், பொறுப்பை கொடுக்கலாம், உனக்கான அங்கீகாரம் உண்மையிலே கிடைக்கல அப்படின்னு சொல்லி அவங்கள ஒழுங்காக கொண்டு போய் வைக்கலாம். இப்படி எத்தனையோ வகையில் பண்ணிட்டு போயிடலாம். இந்த ஒற்றை வேட்பாளருங்கிறது தவறு. இயல்பான வேட்பாளருங்கிறத தான் இவங்க தேடணும். இவங்க எங்கே தேடணும் அப்படின்னு சொன்னால், இந்த தொகுதியில் இவரை விட்டால் வேறு ஆள் இல்லை அப்படின்னு தான் தேடணும். இப்போ நீங்கள் திமுக கிட்டேருந்து கற்றுக்க வேண்டியது என்னென்னா, கடந்த ஒரு 40 வருடங்களாக, 40-45 வருடங்களாக ஒரு 12 பேருக்கு எப்போதுமே அந்த தொகுதியை கொடுத்துருக்கு. அது திரும்ப திரும்ப ஒரே ஆளுக்கு கொடுக்கறதன் மூலமாக ஒன்றா அவன் திருந்துறான் இல்லை இவங்க திருத்திடுவாங்க அப்படிங்கிற அடிப்படையிலே. இப்போ பொன்முடி ஐயா வந்து 6 ஜெயிச்சிருக்காரு, 4 அமைச்சராகிருக்காரு. அவர் தான் நேற்றுக்கு போய் 3 வரைக்கும் உட்காந்து அமலாக்கத்துறையில் பேசிக்கிட்டு இருக்காரு. ஆனால் அந்த தொகுதியில் இருக்கிறவங்க என்ன பண்ணுவாங்க, 6 ஜெயிச்சா அவரை ஜெயிக்க வைப்பாங்க. ஆனால் அவர் 3 தோற்றுருக்காரு. எப்போ தோற்றுருக்காரு, அலை அடித்த போதெல்லாம் தோற்றுருக்காரு. இப்போ நீங்கள் என்ன பண்ணணும், பொன்முடி ஐயாவை தோக்கடிக்கணும்னா இந்த அலை வருவதற்கான ஏற்பாடை தான் பண்ணணும். இதைத்தான் ரஜினி வந்து எழுச்சிங்கிற ஆங்கிளில் சொன்னார். நீங்கள் அதை புறந்தள்ளனீங்க, அதை பற்றி நம்ம பின்னாடி பேசுவோம். ஓகே, நீங்கள் இந்த அலைங்கிறீங்க, அந்த அலை வந்து இப்போ இடி இந்த மாதிரி தொடர்ந்து ரைடு நடக்கிறப்ப மக்கள் மத்தியில் வந்து அனுதாப அலையாக மாறாதா? மாறாது. நீங்கள் ஒன்று புரிஞ்சுக்கோங்க, அதாவது இதெல்லாம் வந்து காரியகர்த்தாக்கிட்ட தான் இருக்குது இந்த விஷயங்கள் எல்லாம். இப்போ அதிமுக மேலே இருக்கக்கூடிய ஊழல் வழக்குகள்ங்கிறது யார் சொன்னால், ஸ்டாலின் அவர் தான் சொன்னார். யார்கிட்ட போய் சொன்னார், ஆளுநர்கிட்ட தான் போய் சொன்னார். ஏன் இன்றைக்கி நடவடிக்கை எடுக்கலைன்னு யாரை குற்றம் சாட்டுறாரு, ஆளுநர் தான் குற்றம் சாட்டுறாரு. ஆளுநர் ஒரு பேப்பரில் என்ன பதில் கொடுக்குறாரு, ஐயா இந்த 2 அமைச்சரை பொறுத்த வரைக்கும் டிவிஎஸ்சிலேருந்து நீங்கள் இன்னும் இன்வெஸ்டிகேஷன் ரிப்போர்ட்டை கொடுக்கல, கொடுத்தீங்கன்னா நான் கையெழுத்து போட்டு கொடுத்துட்றேன். விஜயபாஸ்கரை பற்றி நீங்கள் பேசவே இல்லை, நீங்கள் வாயே திறக்கலை அப்படின்னு தெள்ள தெளிவாக சொல்கிறார். இதில் வேலுமணி உள்ளே வந்தாரா, தங்கமணி உள்ளே வந்தாரா? இல்லை. ஆனால் செந்தில் பாலாஜி உள்ளே வந்தார், அவர் எங்கே இப்போ உள்ளே போகிறாரு, ஆனால் அங்கே இருக்காரு. இவங்களை பற்றி தான் ஸ்டாலின் வந்து ஒரு தேர்தல், 3 போது ரொம்ப ஆக்ரோஷமாக பேசினார். என்ன சொன்னார், வேலுமணியை நான் கவனித்துக் கொள்வேன், வந்த உடனே அவருக்கு தான் அப்படின் தான் பேசினாங்க. ஊழலை பொறுத்த வரைக்கும் திமுக டிவிஎஸ்சி ரிப்போர்ட்டை ஒழுங்காக ரெடி பண்ணி இன்வெஸ்டிகேஷன் ரிப்போர்ட்டை கொடுத்தா அது வந்து வழக்காக மாறும். ஆனால் அதிமுக மேலே மணி லாண்டரிங் கேஸ் இல்லைங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. இடி எப்போ உள்ளே வரும்னா, சிபிஐ வராத, டிவிஎஸ்சி வராத ஒரு சூழ்நிலையில் இடி உள்ளே வரும்னா மணி லாண்டரிங் இருந்தால் தான் வரும். இதில் என்ன மணி லாண்டரிங் இருக்குது? 2 விஷயம். அண்ணாமலை அவர்கள் வந்து உங்களுக்கு ஏப்ரல் 14 சொன்ன பொழுது அதனுடைய முழு அந்த ஆந்திரா மீல்ஸை நீங்கள் ஃபுல்லாகவே ரசிக்கலை, வெறும் கோங்கரா சட்னி மட்டும் சாப்பிட்டு திருப்தியாக கிளம்பி போயிட்டீங்க. பொன்முடி ஐயா 14 or 17 crore தன்னுடைய சொத்துன்னு 2019 சொல்கிறாரு. 19 தான் வந்து அவருடைய மகன் வந்து 47 crore தன்னுடைய சொத்துன்னு சொல்கிறாரு. அதுக்கப்புறம் ஃபெரா வயலேஷன் ஒன்று வருது. ஃபெரா வயலேஷன்னு சொல்லும்போது தான் மணி லாண்ட்ரிங் ஃபாரின் எக்ஸ்சேஞ்சில் ரெகுலேஷன் ஆக்டில் இது வருது. அந்த இடத்துல வந்து 8 crore அவங்க தப்பு பண்ணியிருக்காங்கங்கிற ஒரு கருத்து வருது. இப்போ அவங்க அப்படியே அமைதியாகி, இவங்க எல்லாருமே இது 20 வழக்கு 15 வழக்குங்கிறாங்க. அப்படி கிடையாது, உனக்கு வழக்கமாக போன ஒரு விஷயத்தில் நீ பண்ண ஒரு டீவியேஷன் இங்கே வந்து கொக்கி போட்டு வெளியில் வருது. இந்த மணி லாண்ட்ரிங் வெளிநாட்டில் பணத்தை, சிவாஜி படத்தில் நீங்கள் பார்த்துருப்பீங்க, இங்கே இருக்கிற கருப்பு பணத்தை தூக்கி கொண்டு போய் அங்கே கொடுத்து திருப்பி அங்கேருந்து வாங்கிட்டு வர்றதுங்கிற வேலை, இந்த கொடுத்து வாங்குகிற வேலை கூட இப்போ இவங்களுக்கு இல்லை.
கொடுத்து வாங்குற வேலை கூட இவங்களுக்கு இல்லை. யாரோ ஒருத்தன் லஞ்சம் கொடுக்குறான் அப்படின்னா டைரெக்டாக வந்து $100,000 சிகாமணி அவர்கள் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காரு. கிட்டத்தட்ட 45 லட்சரூபா எங்கே இன்வெஸ்ட் பண்ணியிருக்காரு, வெளிநாட்டில் ஒரு கம்பெனியில். இன்னொரு இடத்துல வந்து திருப்பி $50,000 வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்காரு. இந்த இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணார் இல்லையா, அந்த கம்பெனியை ஒரு பெரும் கம்பெனி வாங்குது. 5 ரூபாய்க்கு இருக்க வேண்டியதை 500 ரூபாய்க்கு வாங்குது. இதுக்கு பின்னாடியெல்லாம் என்ன நடந்திருக்கு, இது என்ன மாதிரியான ஊழல் அப்படின்னு பார்க்க வேண்டியது ஒரு பக்கம், இது ஏன் நடந்தது அப்படின்னு பார்க்க வேண்டியது ஒரு பக்கம். ஈடு என்ன பண்ணும், இது ஏன் நடந்தது, எப்படி நடந்தது, இது வயலேஷன், அதோட நிறுத்திக்கும். இதுக்கு பின்னாடி எந்தெந்த டெண்டர் கொடுக்கப்பட்டது, எந்தெந்த விஷயங்கள் வந்ததுங்கிற அந்த அரசியல் வேலையை அண்ணாமலை அவர்கள் பார்க்க போகிறாங்க. அண்ணாமலை அவர்கள் உங்ககிட்ட இந்தந்த கம்பெனியிலலாம் பொன்முடியையா சம்மந்தப்பட்டிருக்காரு, அவருடைய மகன் சம்மந்தப்பட்டிருக்காருன்னு சொல்லும்போது அப்படியான்னு கதை கேட்டுட்டு நம்ம விட்டுட்டோம். அதுக்கு பின்னாடி இருக்கிற ரூட்ஸ் நம்ம பார்க்காமல் விட்டுட்டோம். அதுதான் இப்போ வேறு வருது. அண்ணாமலை சொல்லி தான் ஈடி வருதான்னு கேட்டால் அது ரொம்ப தப்பு. தின நாளைக்கு மழை பெய்யும்னு தினத்தந்தி சொல்லிச்சுன்னா மழை வர்றது வர்ண பவானால தான், தினத்தந்தி சொன்னதுனால மழை வரல, தினத்தந்தி அந்த ரிப்போர்ட்டை பார்த்துட்டு நாளைக்கு வருது. மழை வருதுன்னு சொல்ற ரைட்டு பொதுவாக வானிலை அறிக்கை, ஆனால் லிஸ்ட்ல சொல்றப்பெல்லாம் அங்கெல்லாம் ரைடு வர்றதுங்கிறது எதிர்ச்சியா இல்லை. இவிகேஎஸ் செஞ்சிருக்காரு, அதாவது அதிகம் பேசுகின்றவர்கள் சில தகவல்களை கொடுப்பாங்க. இவிகேஎஸ் பேசினார்னா நாடு தாங்காது, அது வேற விஷயம். அண்ணாமலை அவர்கள் பேசினா திமுக தாங்காது. இந்த ரெண்டுத்துக்குமான வித்தியாசம் புரிஞ்சுப்போம். அதிகமாக சொல்லும் பொழுது சில தகவல்கள் வரத்தான் செய்யும். நீங்கள் வந்து ஒரு கேள்வி கேட்குறீங்க, இந்த கேள்விக்கு நான் பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லைன்னு சொல்லக்கூடிய தன்மை சில பேர்கிட்ட இருக்கும். அந்த கேள்வியே கேட்கப்படாமல் பார்த்துக்கிற வேலை திமுகவால் பண்ண முடியும். ஆனால் அண்ணாமலை அவர்கள் எல்லா கேள்விக்கும் பதில் சொல்கிறாரு. சொல்கிறதுனால நீங்கள் அவர் சொல்லி தான் ஈடி வந்ததாக நினைக்கிறீங்க, அப்படி எதுவுமே கிடையாது. அவர் உங்ககிட்ட சொன்னதை நீங்கள் மறந்துட்டீங்க. அந்த 9 பேரை பற்றியும் அந்த கம்பெனிஸை பற்றியும் அந்த ரூட்ஸை பற்றியும் சொன்னதை மறந்துட்டீங்க. ஏன்னா அது உங்களுக்கு ஸ்லைட்ஸாக வந்ததா, நீங்கள் அதை பார்க்க தவறிட்டீங்க. அதுதான் முக்கிய பொருளுங்கிறது தெரியாமல் இருக்கு. இல்லை, அது சொன்ன இடத்துல தான் இங்கேயும் ரைடு போயிருக்கு. அவர் சொன்ன ஹாஸ்பிட்டல், அவர் சொன்ன காலேஜ், இப்போ நீங்கள் ஒன்று யோசிச்சு பாருங்க. பொன்முடி ஐயா அவர்கள் வந்து ஒரு லெக்சரராக இருக்கார். லெக்சரராக இருக்கிறவர் 30 வருஷமாக அரசியலில் வராரு, இத்தனை ஜெயிக்கிறாரு, இத்தனை அமைச்சராக இருக்கார், 530 கோடிக்கு அவர் வந்து சொத்து வைத்திருக்கிறாருன்னு அண்ணாமலை சொல்கிறார். எல்லா கதையும் கேட்டு நீங்கள் இந்த 530 கோடியை மட்டும் மறந்துடுறீங்க. 530 350 நான் தெரியாத 500 அதை சொன்னார். அந்த அமௌண்ட்டை மட்டும் நீங்கள் மறந்துடுறீங்க, அதுதான் உங்களுக்கு பெருசாக தெரியணும். ஒரு லெக்சரர் அமைச்சர் ஆகலாமா, ஆகலாம். ஒரு கண்டக்டர் சூப்பர் ஸ்டார் ஆகலையா, அப்படித்தான். ஆனால் அந்த 500 கோடிங்கிறத அவர் மறைக்கிறாரா, எப்படி மறைக்கிறாரு, அங்கே தான் ஈடி உள்ள வர்றான். இப்போ நேற்றுக்கு நடந்த அந்த ரைடு கூட பொன்முடி ஐயாவுடைய அந்த மைண்ட் சம்மந்தமான விஷயம்னு நினைக்கிறீங்க. இன்னொன்று நல்லா புரிஞ்சுக்கோங்க, அமலாக்கத்துறை இவ்வளோ நாளைக்கு அப்புறம் இவங்கெல்லாம் சாட்சியை வச்சுருப்பாங்களா, இந்த பேப்பரெல்லாம் பொய்ச்சிருக்க மாட்டாங்களான்னு அர்த்தம் இல்லாமல் கேள்வி கேட்பாங்க. போட்டு கொடுக்குற ஆள் தான் அந்த பேப்பர் எடுத்து கொடுப்பான். இவன் ரைடு போகிறது வந்து அந்த பேப்பரை வச்சுட்டு அங்கேருந்து எடுத்தேன்னு சொல்கிறதுக்கு தான். ரைடு போகிறது வச்ச பேப்பரை எடுத்துகிட்டு வந்துட்டு இதுதான் உன் பேப்பர்னு சொல்கிறது தான். பேப்பரை நீங்கள் மறுக்க முடியாது. நான் தேடி எடுத்தேன்னா அல்லது வச்சு எடுத்தேனாங்கிறது இப்போ முக்கியம் இல்லை, பேப்பருக்கு பதில் அப்படிங்கிறது தான் ராத்திரி 3 மணி வரைக்கும் நடந்திருக்கு. அதே மாதிரி இந்த ரைடு எல்லாமே முதல்வர் அவர்கள் இங்கே இல்லாதப்பே நடக்குது, அதுவும் யதார்த்தம். நான் அதை தான் நேற்றுக்கு 2 தொலைக்காட்சியில் சொன்னேன். இப்போ அமாவாசை அன்னைக்கு எதிர்கட்சிகள்லாம் மீட்டிங் கூப்பிடுறதுங்கிறது வந்து மகாபாரதத்தில் கிருஷ்ணரே சொன்ன விஷயம். போர் தொடுக்கணும்னா அமாவாசையினை தான் தொடுக்கணும். காங்கிரஸ் அதை செய்கிறதுல நியாயம் இருக்குது. ஒரு நல்ல நாளை பார்த்து நல்ல நேரம் பார்த்து பிஜேபி செய்கிறதுல நியாயம் இருக்குது. திமுக சகுனம் பார்க்க ஆரம்பித்தது தான் எனக்கு ஒன்றும் புரியல. சகுனம்னா என்னென்னா பூனை குறுக்க போச்சு அதனால தான் நான் தோற்று போயிட்டேன்னு ஒருத்தர் சொன்னால் அதுதான் சகுனம். ஈடி ரைடு ஒரு பக்கம் நடக்குது, நீங்கள் ஒரு பக்கம் மீட்டிங்கை நடத்துகிறீங்க. இதுக்கு எங்கே சம்மந்தம் வருது, இந்த விஷயத்துக்கும் இந்த விஷயத்துக்கும் எங்கே சம்மந்தம்? அவர் வெளிநாடு போகும்போதெல்லாம் நடக்கிறதுங்கிறது கோயின்சிடென்ஸ், வெறும் கோயின்சிடென்ஸ். அந்த கோயின்சிடென்ஸை வச்சுட்டு நீங்கள் வந்து இனி ஸ்டாலின் அவர்கள் எங்கே எப்போது வெளியே போனாலும் ரைடு நடக்கும் அப்படின்னு பேசினீங்கன்னா உங்கள் பகுத்தறிவை பார்த்து நான் சிரிக்க தான் முடியும். அதுக்கு எதுக்கும் சம்மந்தமே இல்லை. சம்மந்தம் இல்லை, ஆனால் ரெண்டு நடந்ததுங்கிறது உண்மை. ரெண்டு காரணங்களுக்காக நடந்ததுங்கிறது உண்மை, அதில் ஒன்றும் மாற்றுக்கிறது இல்லை. இப்போ நான் ஒன்னே ஒன்று கேட்குறேன், ஸ்டாலின் ஐயா ஊரில் இருந்தால் அந்த ரைடு தடுத்தாங்கல்ல செஞ்சில் பாலாஜி, அந்த இடத்துல ஸ்டாலின் ஐயா போய் தடுத்துருப்பாரா?
இல்லை நேத்திக்கு உட்காந்து கலாட்டா பண்ணிட்டு இருந்தாங்க இல்லையா, பொன்முடி ஐயாவுடைய அந்த ரைடு நடக்கும்போது கலாட்டா பண்ண, அதை போய் இவர் தடுத்துருப்பாரா? ஒன்றும் பண்ணியிருக்க முடியாது. இங்கே இருந்திருந்தாருன்னா லோக்கல் ஃபோனில் பேசுவீங்க, அங்கே இருந்தால் எஸ்டிடி ஃபோனில் பேசுவீங்க, வெளிநாட்டில் இருந்தால் ஐஎஸ்டியில் பேசுவீங்க. இவ்வளவு தானே ஒழிய அவர் இருக்கிறதும் இல்லாததும் ஒரு பெரிய. நீங்கள் அப்படி சொல்கிறீங்க, ஆனால் இப்போ அவர் இங்கே இருந்தால் என்ன பண்ணிப்பாங்கிறது நமக்கு தெரியாது. ஆனால் அடுத்த நிமிஷமே பொன்முடி அவர்கள் வந்து மத்திய குழுவோடு சேர்ந்து ஈடி வந்த உடனே தலைமைச் செயலகத்தில் ஸ்டேட் போலீஸ் போட்டாங்களே. ஈடிங்கிறது ஒரு சுவிட்ச் போட்டால் எரியிற பல்பு இல்லை. ஈடி ஒரு ரைடை நடத்தணும்னா அதுக்குன்னு சில ப்ரிப்பரேஷன் இல்லாமல் அதை ரைடை நடத்த முடியாது. நல்லா யோசிச்சு பாருங்கள். இப்போ ஒரு திடீர்னு ஒரு ஆக்சிடெண்ட் நடந்துருச்சு, நம்ம உடனே போய் அதை ஷூட் பண்ணணும்னா நீங்கள் வந்து அதுக்கான கேமரா அதுக்கான ஆளை வச்சுருப்பீங்க, இது உங்களால் செய்ய முடியும். ஒரு மர்டர் நடக்க போகுது, அதை நாம் போய் ஷூட் பண்ணணும் அப்படின்னா முதல்ல உங்களுக்கு மர்டர் பற்றி தெரிஞ்சிருக்கணும், அது இந்த நேரம் தான் நடக்குதுன்னு தெரிஞ்சிருக்கணும், அதுக்கு நாலு இடத்துல நீங்கள் கேமரா ஃபிக்ஸ் பண்ணியிருக்கணும், அதுக்கப்புறம் போய் அதை ஷூட் பண்ணணும். இது ரெண்டுத்துக்கும் வித்தியாசம் இருக்குது, ஒரு ஆக்சிடென்ட்டுக்கும் திட்டமிட்ட செயலுக்கும். ஈடிங்கிறது திட்டமிட்ட செயல் தான் இந்த ரைடு, அது இயல்பாக நடந்துருச்சுன்னு நீங்கள் பார்க்குறது ரொம்ப தப்பு. இதில் திருப்பி இலாக்கா இல்லாத அமைச்சராக திருப்பியும் பொன்முடி அவர்கள் ஆக்கப்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு? இல்லை, நாம் அந்த பிரச்சனையை அவர் இலாக்கா இல்லாத அமைச்சர் ஆகிறாரா, வரி பணத்தில் அவருக்கு வந்து செலவு செய்யப்படுகிறதா அப்படின்னு பார்க்கக்கூடாது. இந்த கேஸை பிஜேபியோ பிஜேபி அரசோ இந்திய பேரரசோ ஈடியோ நீதிமன்றமோ சரியாக ஹேண்டில் பண்ணணும் அப்படிங்கிற அடிப்படையில் தான் நீங்கள் அதை பார்க்கணும். ஒன்றும் வேண்டாம், 2G கேஸில் 2013 வரைக்கும் கொடுக்கப்பட்ட டாக்குமெண்ட்கள் ரொம்ப அர்த்தமற்றதாக இருந்தபோது அந்த தீர்ப்பு சொல்லும்போது நீதிபதி என்ன சொல்கிறாரு, எந்த பேப்பருமே நான் கேட்டால் எனக்கு வரமாட்டேங்குது, இந்த வழக்கில் நான் எப்படி போகிறதுனே எனக்கு தெரியலன்னு சொல்லி தான் அந்த கேஸை க்ளோஸ் பண்ணுறாரு. அதுக்கப்புறம் கிட்டத்தட்ட 9 வருஷமாக, குறைந்தபட்சம் 6 வருஷமாக டாக்குமெண்ட்ஸை கொடுத்து அந்த 2G வழக்கை திருப்பி எடுத்துகிட்டு வரணும்னு பிஜேபி முயற்சி பண்ணும்போது ட்ரையல் கோர்ட் ஒத்துழைக்க மாட்டேங்குது. இதுதான் நிதர்சனம். இல்லைனா இத்தனை நேரத்துக்கு 2G கேஸ் வந்து நடந்திருக்காதா, அதனுடைய விவாதங்கள்லாம் நடந்து இத்தனை நேரம் தீர்ப்பு வந்திருக்காதா? நீதிமன்றம் தன்னுடைய வேலையை பார்த்துக்குது, எது தடுக்கணுமோ அதை தடுத்துக்கிட்டு இருக்கு, எதை முன்னெடுக்கணுமோ அதை முன்னெடுத்துட்டு இருக்கு. இல்லை ஈடியில் கன்விக்ட் ரேட்டு 95 இருக்குல்ல, 24 கேஸில் 23 ஈடி ஜெயிச்சிருக்காங்க. நீங்கள் ஒரு பாம்ஸ் கார்டு கிட்ட போயிட்டு ஒரு லிஸ்ட் எடுங்க, கடந்த 5 மாதமாக நீங்கள் எத்தனை இடத்துக்கு போனீங்க, எத்தனை இடத்துல பாம்பை கண்டுபிடிச்சிங்கன்னு கேளுங்க. 100 இடத்துக்கு போனோம், 95 இடத்துல அதுக்கான சுவடுகளே இல்லை, 5 இடத்துல அதுக்கான சுவடுகள் இருந்தது நாங்கள் எடுத்துகிட்டு வந்தோன்னு வாங்க. இப்போ நீங்கள் அவங்கள அப்போ 95 முறை வேஸ்ட்டாக போனீங்களான்னு கேட்பீங்க? ஒரு செய்தி வந்ததுன்னா அந்த செய்தியை அட்டாக் பண்ண வேண்டியது தான் அந்த பாம்ஸ் கார்டுடைய வேலை. அவன் போய் 95 முறையும் வெறுங்கையோடு திருப்பி வந்தால் சந்தோஷம், ஒரு தப்பும் நடக்கலை நாட்டில்ன்னு நீங்கள் நினச்சிக்கணும். 5 முறையும் அந்த பாம் வந்து தவிர்த்துட்டான்னா நீங்கள் சந்தோஷப்படணும், ஐயா ஒரு நிபுணத்துவம் இதுவும் நடக்கலையே அப்படின்னு. போய் ஒரு முறை ஒரு பாமே வெடிச்சிருச்சுன்னா கூட அவனை நீங்கள் மன்னிக்கணும். இந்த மூணும் உங்களுக்கு தெரியலன்னா பாம் ஸ்குவாடை வச்சுட்டு உங்களால் ஒன்றும் பண்ண முடியாது. பாம் ஸ்குவாட் உதாரணம் நான் சொன்னது அழிவின் அர்த்தம் தெரிஞ்சிச்சுன்னா நமக்கு புரியும். ஈடி 10 வாட்டி போகட்டும், 3000 முறை போகட்டும், தோற்று போய் வரட்டும், ஒரு தப்பும் கிடையாது. பிடிக்கட்டும், ஒரு தப்பும் கிடையாது. பிடிச்சிட்டு கோர்ட் வந்து ஈடியை கண்டிக்கட்டும், அதுவும் ஒரு தப்பும் கிடையாது. அவன் வேலை செய்கிறான்னு தான் நீங்கள் பார்க்கணுமே ஒழிய அவன் எப்படி செஞ்சாங்கிறது இந்த இடத்துல தேவையில்லை, ஏன்னா அவன் ஒரு கிளர்க்குக்கான வேலை இல்லை. இது அரசியல் ரீதியாக பார்க்குறதோட இப்போ பிஜேபி வந்து திமுக அவர்கள் வந்து எதிர்த்து அரசியல் பண்ணுறாங்க, குற்றச்சாட்டு எதிர்கட்சி வச்சாலும் இதெல்லாம் கிரவுண்ட் லெவலில் மக்கள் மனசில் ஒரு மாற்றம் கொண்டு வரும் நம்ப முடியுமா? 3 விஷயம் மக்கள் இதில் நீங்கள் பார்த்துக்க வேண்டியது. ஒரு தொகுதியை நீங்கள் ஜெயிக்கணும்னு சொன்னால் அந்த தொகுதியில் உங்களுடைய மன்றத்து ஆட்கள் உங்களுடைய கட்சியின் ஆட்கள் எப்படி வேலை செய்கிறாங்க அது வந்து நீங்கள் அது சிஸ்டம். ஆப்போனண்ட்டில் யார் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கான், அவனுடைய பலவீனம் என்ன, அவன் எங்கே தப்பு பண்ணுறான், அல்லது அவன் வந்து எதனால் அங்கே இருக்கான், எதனால் அவன் இன்னும் அங்கே இருக்கான், இதை நீங்கள் பார்த்துக்கணும். 3வது தான் நீங்கள் சொல்கிற இந்த விஷயங்கள் எல்லாம், வெங்காய விலை, தக்காளி விலை, வாட் எவர் இட் இஸ். 2011 தேர்தலுக்கு 2 நாளைக்கு முன்னாடி கனிமொழி அக்காவை அரெஸ்ட் பண்ணுறதாக செய்தி வருது. யார் கொடுத்தா? காங்கிரஸ். யார் அதனால் சிரமப்பட்டா? திமுக. இன்றைக்கி அது உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? ஞாபகம் இல்லை. அன்னைக்கானால் அது வந்து வாக்கு போடும்போது உங்களுக்கு ஞாபகப்படுத்தியிருக்குமா? ஞாபகப்படுத்தியிருக்கோம். அதில் ஒன்றும் மாற்று கருத்து இல்லை. அவன் எதுக்காக அதை செஞ்சான்? ஞாபகப்படுத்தணுங்கிறதுக்காக தான் செஞ்சான். இன்றைக்கி இவங்க 2 பேர் எங்கே இருக்காங்க? ஒரே கூட்டணியில் இருக்காங்க. ஒரு தொகுதியை வெற்றி பெறுவதற்கு 3 ஆங்கிள்லேருந்து நீங்கள் அதை ஹேண்டில் பண்ணணும். 4வதுங்கிறது மட்டும்தான் அசம்பாவிதம், அதிர்ஷ்டம், வாட் எவர் இட் இஸ், அந்த லாஸ்ட் மினிட் நடக்கிற அந்த தவறு இருக்குது பாருங்கள், அது வந்து ஒரு 5% வாக்கு இங்கேருந்து அங்கே தூக்கி போடுது பாருங்கள், அது 4வது. 3வதுல நீங்கள் தெளிவாக இருந்தீங்கன்னா இந்த கதைகள் மூலமாக திமுக அழியாது, இந்த கலைகள் மூலமாக மட்டும் பிஜேபி எந்திரிச்சிடாது.
அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. கவர்னர் இதில் என்ன ஸ்டாண்ட் எடுக்க போகிறார்? ஏன்னா செந்தில் பாலாஜி அவர்கள் இதே ஈடி வந்தப்போ விளக்குறேன்னு சொல்லிட்டு இது கொடுத்துருந்தாங்க. அதுக்கப்புறம் வித்ஹோல்டு இன்னி வரையும் இருக்குது. இப்போ பொன்முடி அவர்களுக்கும் இது மாதிரி நடந்திருக்கு. ரெண்டு வித்தியாசத்தை நீங்கள் புரிஞ்சுக்கணும், செந்தில் பாலாஜி அவர்கள் விஷயத்துலையும் பொன்முடி விஷயத்துலையும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், கவர்னர் வந்து எல்லா இடத்துக்கும் வர்ற தினத்தந்தி, தினகரன், தினமலர்னுடைய ரிப்போர்ட்டர் இல்லை. அவருடைய வேலை இந்த மினிஸ்டர்ஸ் கொடுக்குற ஆர்டினன்ஸை நாலு விதமாக டீல் பண்ணணும், அவ்வளோதான் அவருடைய வேலை. வேறு வேலையே அவருக்கு கிடையாது. அதைத்தான் இவங்க ஆட்டுக்கு தாடின்னு வேறு விதமாக சொல்லிட்டாங்க. இந்த நாளும் எவ்வளோ முக்கியங்கிறது இவங்களுக்கு தெரியல, அது வேறு விஷயம். ஆனால் அவருடைய வேலை இது மட்டும்தான், அதை மட்டும்தான் உண்மையிலே அவர் செஞ்சுக்கிட்டு இருக்கார். பட் ஒரு தனி மனிதனாக அவர் எங்கே போனாலும் சித்தாந்தங்களை பேசுகிறார், அரசியல் அவர் பேசவே இல்லை. அதை நம்ம முதல்ல கவர்னராக நம்ம புரிஞ்சுப்போம். ரெண்டாவது இப்போ வரும், செந்தில் பாலாஜி விஷயத்தில் ஒரு நீதிமன்றம் 2 மாதம் கெடு வச்சு இப்படி முடிக்கணும்னு சொல்லியிருக்கு. அந்த இடத்துல கவர்னர் வந்து ஒரு முன்னெடுக்கிறார். காரணம், அவருடைய சப்பார்டினேட்ஸ் தான் இந்த மினிஸ்டர்ஸ். அதை தான் இவங்க மறுக்கிறாங்க, முதலமைச்சருடைய கூலியாள் அல்ல கைன்னு தான் நினைக்கிறாங்க. உண்மை அப்படி இல்லை, இது வந்து கவர்னர். அதனால் அவர் அங்கே வர்றார், ஏன்னா நாளைக்கு அவர் பதில் சொல்லணும். இந்த கோர்ட் வந்து நாளைக்கு வேறு தீர்ப்பு கொடுத்து இந்த மாநிலம் எந்த முடிவும் எடுக்கலை, 2 மாதம் நாங்கள் டைம் கொடுத்தோம், நீங்கள் யாரும் ஒன்றும் வேலை செய்யலைன்னு சொன்னால் முதல்ல பதிலளிக்க வேண்டியது கவர்னருடைய வேலையாக இருக்கும். அதனால் அங்கே அதில் வந்தார். பொன்முடி விஷயத்தில் அப்படி இல்லை. 3 கேஸில் 2 கேஸில் அவரை வந்து விடுவிச்சுட்டாங்க. மைன் கேஸ் மட்டும்தான் நடக்குது. இப்போ தான் அது பிரச்சனையாக வரும். வந்ததுக்கப்புறம் அது டிவிஎஸ்சி ரிப்போர்ட் ஆகி, இன்வெஸ்டிகேஷன் ரிப்போர்ட் ஆகி இவர்கிட்ட வந்து சேரும். அப்போ தான் இவர் வந்து அதனுடைய நடவடிக்கை எடுக்கணும். சும்மா எப்போ பார்த்தாலும் வந்து இந்த அமைச்சரை நீக்கி விடுங்கள்னு அவர் லெட்டர் எழுதுறதுக்கு அவர் ஒன்றும் வைத்தவல்லி டாக்டர் இல்லை. இது எவ்வளோ தர்ம சங்கடத்தை திமுக வாக்கியிருக்கு? ஏன்னா ஆல்ரெடி இப்போ வந்து நீதிமன்றம் வந்து சொல்லி இப்போ வந்து புள்ளல் ஜெயிலுக்கு மாற்றப்பட்டார் செந்தில் பாலாஜி அவர்கள். இப்போ இதுலேயும் ஓரளவு அமௌண்ட் எடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னு இடி சர்ச்லேயும் சொல்கிறாங்க. ஸோ அமைச்சர்கள் வரிசையாக குற்றம் சாட்டத்தோட நிரூபணம் ஆகிட்டுருக்கப்ப தர்ம சங்கடத்தில் திமுக தள்ளப்பட்டிருக்கு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், திமுக எவ்வளோ வளருதோ அந்த அளவுக்கு அது வந்து தர்ம சங்கடத்தில் இருக்குதுன்னு புரிஞ்சுக்கோங்க. எவ்வளோக்கு பயங்கரமாக வளரும். ஒரு மாநிலத்தினுடைய முதலமைச்சர் இந்திய பேரரசுக்கு ஒரு கருத்து சொல்கிறாரு, சீண்டினீங்கன்னா ஒரு வழி பண்ணிடுவேங்கிறாரு. இதை விட உளறல் இந்த உலகத்தில் எதுவுமே கிடையாது. ஒரு மாநிலத்தின் முதல்வர், தப்பை கூட நாங்கள் தைரியமாக செஞ்சோம், இன்றைக்கி நல்லதை செய்கிறதுக்கு பயந்து பயந்து செய்கிறோங்கிறார். இதை விட ஒரு ஓப்பன் கன்ஃபெஷன் உலகத்திலேயே கிடையாது. திமுகவில் இப்படிலாம் பண்ணவே மாட்டாங்க. அவங்க வந்து செம்ம ரேஞ்ச், அடுத்த வார்த்தையை நான் சொன்னால் தப்பாயிடும், செம்ம ரேஞ்ச் ஆட்கள் அவங்க. இப்படியெல்லாம் நடக்குது அப்படின்னு சொன்னால் எல்லையை மீறி போய்கிட்டு இருக்கு. 30,000 கோடின்னு ஒரு நிதியமைச்சர், பழைய நிதியமைச்சர் உங்கள் முன்னாடி சொல்லியிருக்கும்போது அப்படியா அடிச்சிருப்பாங்கய்யா அப்படின்ட்டு நீங்கள் போனது தான் நீங்கள் பண்ண தப்பு. எவ்வளோ பெரிய அமௌண்ட், அது எப்படி வந்தது? 150 பாட்டில் விற்று 100 பாட்டிலுக்கு கணக்கு காட்டி 50 பாட்டிலுக்கு 20 ரூபாய் கடைக்கு கொடுத்து மீதி 60 ரூபாயை அமுத்தி 1, 2, 3, 4 போட்டு இவ்வளோ பெரிய அமௌண்ட் அவங்க கையில் வந்திருக்கு. ஒரு தவறான ஆள்கிட்ட பணம் இருந்ததுன்னா அவன் என்ன பண்ணுவான்? ஒரு நேர்மையானவங்கிட்ட பணம் இருந்தால் அவன் என்ன பண்ணுவான்? முதலீடு பண்ணணும்னு நினைப்பான், நல்லது பண்ணணும்னு நினைப்பான், இல்லை குறைஞ்சபட்சம் தானம் கொடுத்துட்டு சாமியாராக போயிடுவான். இது நல்லவன் பண்ணுறது. கெட்டவன் என்ன பண்ண முடியும்? பழைய கதைகள்லாம் சொல்லுவாங்க, ஒரு பெண் விபச்சாரி ஒரு ஊரில் இருந்தான்னா அவள் 10 குடும்பத்துக்கு எடுத்துடுவான். நான் சொல்கிறது புரியுது, 10 நீ நொந்து போய் கூட வாழ்ந்துடுவா, ஆனால் இவன் வந்து 10 குடும்பத்துக்கு எடுத்துருவா. இது மாதிரி நீங்கள் பார்க்கணும். திமுக விஷயத்தில் இவ்வளோ பணம் அவர்களிடம் போய் சேர்ந்தால் அது எந்த விதத்தில் தப்பு தப்பான விஷயங்களை கொண்டு போகும்? சவுத் ஆஃப்ரிக்கா மணிலாண்ட்ரிங்லாம் நீங்கள் யோசிச்சு பார்க்க முடியுமா? அண்ணாதுரையை வச்சுக்கிட்டு, கருணாநிதி அவர்களை வச்சுக்கிட்டு இவ்வளோ பெரிய மணிலாண்ட்ரிங்லாம் நீங்கள் யோசிக்க முடியுமா? இன்றைக்கி எல்லாம் நடக்குது. உங்களுக்கு அங்கேருந்து வரப்போகிறவங்க யார்? ஆம்சல் அமிஷன், அதாவது அணு ஆயுத தீவிரவாதிகள் இருக்காங்கல்ல, அவங்க தான் கடைசியாக இவ்வளோ பெரிய பணத்தை டீல் பண்ண முடியும். நான் சொல்ல புரியுதுங்களா? 1 லட்சமோ 1 கோடியோ வேறு விஷயம், 30,000 கோடிங்கிறது வந்து மிகப்பெரிய பணம். அதை பிரிவினவாதிகள் வேறு இவங்க கூட இருக்காங்க. இந்த சமயத்தில் பிஜேபி ஹிந்துக்களை ஒன்றிணைக்கிறதுன்னு சொல்கிறதே முதல்ல தப்பு. இந்தியர்களை தான் பிஜேபி ஒன்று இணைக்க நினைக்குது அப்படிங்கிற ஆங்கிள் இருந்து அதை பார்க்கணும். இல்லை, ஆனால் இவங்க வந்து இப்போ சொல்லி என்னதான் ஃபோட்டோ ஷூட் அப்படின்னு மத்திய அமைச்சர் சொன்னால் 2வது கூட்டமும் நிறைவேறிச்சு, பெங்களூரில் சந்திச்சிட்டாங்க. ஸோ இந்த மாதிரி எதிர்கட்சிகள் ஒன்றிணைந்து இருக்க கூட்டணி வந்து பிஜேபிக்கு ஒரு பெரிய சவாலாக அமையாதா? சவாலாக அமையணும். சவாலாக அமைஞ்சாதான் சாணக்கியத்தனம் வரும், சாமர்த்தியம் வரும்,
வெற்றி வரும். ராகுல் காந்திக்கும் நீங்கள் இன்னி வரையும் என்ன ஆக போகுதுன்னு தெரியல, எங்கே சவாலாக அமையும்? ராகுல் காந்தி அவர்கள் போட்டியிட முடியாது அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை அவருக்கு நடந்திருக்கிற ஒரு அசம்பாவிதம், அவரே ஏற்படுத்தி கொண்ட ஒரு துர்பாகியம். அதோடு அதை விட்டுருங்க, அதனால் எந்த மாற்றமும் வரப்போகிறதில்ல. நாளைக்கு குஜிலிபாளையத்தில் ராகுல் காந்தி வந்து ஒரு மீட்டிங் போட்டார்னா நீ பார்லிமெண்ட்டுக்கு போக முடியாது, நீ வெளில போனால் சொல்லுவீங்க. அவர் கட்சியின் தலைவராக வந்து பேச தான் போகிறாரு, ஓட்டு திரட்ட தான் போகிறாரு, அதில் எந்த குழப்பமும் இல்லை. ஆனால் இந்த தொகுதிகளில் இவங்க எல்லாரும் ஒன்றிணைகிறாங்க, அதன் மூலமாக வாக்குகள் ஒன்றிணையும்னு நினைக்கிறது தான் முதல் தவறு. தொண்டன் வேற, வாக்காளன் வேற, இதை ரெண்டுத்தையும் நம்ம முதல்ல புரிஞ்சுக்கணும். புரிஞ்சுக்கலைன்னா எல்லாம் தப்பு. திமுக கிட்டேருந்து நீங்கள் எதையாவது கற்றுக்கிறதா இருந்ததுன்னா என்ன கற்றுக்கணும்னு சொன்னால், அதனுடைய வாக்கு சதவிகிதம் உண்மையிலே 21%. இந்த கூட்டணி கட்சினு எல்லா பக்கமும் சேர்த்து வச்சுக்குது இல்லையா, ஈரோடு கிழக்கில் போகும்போது கூட கமலஹாசனை போய் பேசிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்தது இல்லையா, இந்த மாதிரி சேர்த்து வைக்கிற வாக்கு 6%. இப்போ அபாயகரமாக திமுகட்ட இருக்கிறதுங்கிறது சிறுபான்மையினர் திமுக தான் நல்லது பண்ணும், பிஜேபி தன்னை கெடுக்கும்னு ஒரு நம்பிக்கையில் 15% வாக்கு அதுக்கிட்ட போய் சேர்ந்துருக்கு பாருங்கள், அதுதான் முக்கியமான ஒரு பிரச்சனை. இந்த 15% தான் ஜெயலலிதா அம்மா இருக்கிற வரைக்கும் என்ன பண்ணாங்கன்னா, மூன்றாவது அணி அமைச்சு அதை உள்ளே கொண்டு வந்து இஸ்லாத்து கிறித்துவ நண்பர்களோட பேசி அதை உடச்சி வெளியில் கொண்டு வந்து தலித் இந்த சமாஜ் அந்த மாதிரி விஷயத்தெல்லாம் தூக்கி எடுத்துகிட்டு வந்து பண்ணிகிட்டு இருந்தாங்க. இப்போ அதை பண்ணுறதுக்கு இங்கே ஆள் இல்லை. இந்த 15% கொத்தா போய் அங்கே உட்காண்ட்ருக்கு. 15 + 6 = 21, கையில் இருக்கிற 21, இதுதான் திமுகவுடைய வாக்கு சதவீதம். இந்த 15 வெள்ளை எடுக்கிறதுக்கு தான் உங்ககிட்ட ஸ்ட்ராட்டஜி இருக்கணும். சிறுபான்மையினருக்கு நம்பிக்கை கொடுப்பது மட்டும்தான் உங்களுடைய முக்கியமான ஒரு வழியாக இருக்கணும். கிறிஸ்தவர்களுக்கு நம்பிக்கை கொடுத்துடலாம். காரணம் என்னென்னா, கிறிஸ்தவர்களை பொறுத்த வரைக்கும் அவங்க வர்த்தக ரீதியாக புழங்குறவங்க. வர்த்தக ரீதியாக புழங்குறவனுக்கு 5 ரூபாய்க்கும் 50 பைசாக்கும் வித்தியாசம் தெரியும். ஆனால் மார்க்கத்தவர்களை நீங்கள் புரிய வைக்க வேண்டும் என்று சொன்னால் அது மன ரீதியாகத்தான் நீங்கள் புரிய வைக்க. எப்படி குஜராத்தில் பிஜேபி தொடர்ந்து புரிய வைத்து கொண்டிருக்கிறதோ, யூபியில் எப்படி தொடர்ந்து புரிய வைத்து கொண்டிருக்கிறதோ, அப்படி புரிய வைக்க வேண்டிய அவசியம் இருக்குது. என்னோடய குறுக்கீடு இல்லாமல் ஏதாவது சொல்லணும்? அப்படி இல்லை. அதாவது இந்த மாதிரி பேப்பரில் வரக்கூடிய, இப்போ ஒரு பேப்பர் எடுத்துக்கிட்டால் அதில் எத்தனையோ விஷயங்கள் இருக்குது. கள்ளக்காதல் விஷயம் இருக்கும், கொலை விஷயம் இருக்கும், துண்டு துண்டாங்க வெட்டினான்னு இருக்கும், அது இருக்கும், இது இருக்கும், வர்த்தகம் இருக்கும், இப்படி எத்தனையோ இருக்கும். நீங்கள் எதை படிக்கிறீங்க, நேரத்துக்களவாக படிக்கிறீங்க, அன்றைக்கி ஏதாவது விஷயம் இருந்தால் அதுக்கேற்ற மாதிரி படிக்கிறீங்க. ஒரு சின்ன ஒரு சம்பவம் சொல்கிறேன். ஒரு ஆள் வந்து கயர் மேலே நடக்க போகிறான், அதுதான் அவனுக்கு தெரியும். அவனுடைய சம்பாத்தியம் அப்படின்னா அந்த கயர் மேலே நடந்து நீங்கள் போடுற காசை எடுத்துக்கிட்டு போகணும். கையில் ஒரு குச்சியை வச்சுருப்பான், ரெண்டு பக்கம் வச்சு கயரை நடக்கப்போம். அவன் என்ன பண்ணுறான், 4 மணிக்கு நான் இந்த மாதிரி கயரில் நடக்க போகிறேன், நீங்கள்லாம் வந்து பாருங்கன்னு பொறுப்பாக போய் அந்த ஏரியாவில் இருக்கிற மக்கள்கிட்டலாம் சொல்லிட்டு வரான். 4 மணிக்கு அங்கே யாரும் வரல, இவன் கயர் மேலே நடக்கிறான். 4 பேர் இருக்காங்க, கொஞ்சம் காசை போட்டு போயிட்டாங்க. இது முதல் நாள் நடக்குது. 2வது நாள் என்ன பண்ணுறான், இதே மாதிரியே போய் எல்லா பக்கமும் சொல்லி 4 மணிக்கு நான் நடக்க போகிறேன், நீங்கள் எல்லோரும் வந்து பாருங்கன்னு சொல்லிவிட்டு 3:30 மணிலேருந்து டம 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 டமான்னு ஒரு மோளத்தை அடிக்கிறான். இந்த மோள சத்தத்தை கேட்டுட்டு எல்லோரும் அங்கேருந்து பார்க்குறாங்க. பார்த்துட்டு அங்கேருந்து காசு தூக்கி போடுறாங்க. அவன் எதிர்பார்த்த அன்னைக்கான சாப்பாடுக்கான அமௌண்ட் அவனுக்கு வரல, ஆனால் கயத்து மேலே நடக்கும். 3வது நாள் என்ன பண்ணுறான், நேற்றைக்கு பிறந்த குழந்தையை கையில் வைத்து கொண்டு நான் கயிறில் நடக்கப் போகிறேன் அப்படின்னு ஒரு போஸ்டர் ஒட்டுறான். கூட்டம் அலைப்பாயுது, குழந்தையை வச்சுக்கிட்டு நடக்கிறான் அப்படின்னு அலைப்பாயுது. இதில் ஒரு 10 பேர் என்ன பண்ணிட்டாங்க, மனித உரிமை ஆளை கூட்டு வந்து குழந்தையை வச்சுட்டு நடக்கிறது ஆபத்தை, இந்த ஆளை உள்ளே போடுங்கன்னு சொல்லி அந்த ஆளை கடைசியில் கொண்டு போய் உள்ளே போட்டாங்க. இந்த கதையை கேட்ட நீங்கள், அந்த ஆள் எங்கேயாவது தப்பு பண்ணானா? இல்லை. 3 நாளும் ஒழுங்காக முயற்சி எடுத்தான், ஆனால் உங்களுக்கு அது புரியலைங்கிறத தவிர வேற எந்த தப்பும் நடக்கலை. இன்றைக்கி அவன் எங்கே இருக்கான்? உள்ளே இருக்கான், ஜெயிலில் இருக்கான். இதுதான் பிஜேபியோடைய ஒரிஜினல் நிலைமை. இந்த பத்திரிகைகள் சொல்கிற இந்த கதைகள் இருக்கு இல்லையா, உள்ளே தள்ளுற கதைகள் இருக்கு இல்லையா, இந்த 10 பேர் மனித உரிமை ஆணையை கூட்டிகிட்டு வந்தாங்க இல்லையா, இவன் யாருன்னா நம்ம பத்திரிகைகள். முதல்ல மோடி அவர்கள் சொல்கிறாங்க, இந்த எதிர்கட்சிகள் எல்லாம் ஈடி தான் ஒருங்கிணைக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் அதை எப்படி பார்க்கணும்? போலீஸ் வந்து இவரை தேடுறாங்க அப்படின்னு ஒருத்தரை சொன்னால் போலீஸுக்கு வேறு வேலை இல்லையா, எதுக்கு இவரை போய் தேடுது அப்படின்னு பார்த்தா எவ்வளோ முட்டாள்தனம். போலீஸ் தேடுற அளவுக்கு அவன் என்ன பண்ணான் அப்படின்னு பார்க்குறது தானே உங்களுடைய முக்கியமான வேலையாக இருந்திருக்கணும். பத்திரிகை அதை தானே சொல்லியிருக்கணும்? சொல்லலை. அண்ணாமலை அவர்கள் 2வது நாள் 14ஆம் தேதி சொல்ல போகிறேன், 14ஆம் தேதி சொல்ல போகிறேன்னு இந்த பையன் மோளை அடித்து சொன்ன மாதிரி 14ஆம் தேதி அன்னைக்கு இத்தனை விஷயங்கள் நடந்ததுன்னு உங்ககிட்ட 14ஆம் தேதி சொல்கிறாரு. தினத்தந்தி அடுத்த நாள் என்ன தெரியுமா சொல்லுது, இதை எதிர்கொள்வேன் என்று RS பாரதி சொன்னார். இதுதான் தலைப்பு செய்தி.
என்ன நடந்ததுங்கிற தகவல் இல்லை, இவர் எதிர்த்து கொள்வாருங்கிற தகவல் அடுத்த நாள் வருது, April 15. எவ்வளோ பெரிய முட்டாள்தனம். நான் ஒரு பத்திரிகையை குறிப்பிட்டு சொல்லலை, எல்லா பத்திரிகைகளுமே இதுதான். தினத்தந்தி கொஞ்சம் அப்பாவித்தனமானது இந்த மாதிரி போட்டுருச்சு. இப்போ தான் என்ன பண்ணுறாங்க, ஈடியை தூக்கி உள்ளே விடுறாங்க. இந்த குழந்தையை வச்சுட்டு நடப்பேன்னு சொன்ன மாதிரி இவங்க மேலே என்னென்ன வழக்குகள் இருக்குது? அண்ணாமலை அவர்கள் சொல்லியும் ஏன் இந்த மக்களுக்கு இதை புரியல, ஏன் அதை வந்து ஊடகங்கள் எடுத்துக்கொண்டு போய் சேர்க்கலை அப்படின்னு அந்த ஆள் அன்றைக்கி ரெண்டாவது நாள் நைட்டு யோசிச்சிருப்பான் இல்லையா, என்ன பண்ணால் நாளைக்கு எனக்கு கூட்டம் வரும் அப்படிங்கிறத யோசிச்சு ஒரு பச்சளம் குழந்தையை கொண்டு வரேன்னு அடித்தான் பாருங்கள். அந்த மாதிரி இந்த ஈடிகள் எல்லா பக்கமும் போகுது, எல்லா பக்கமும் போய் ரைடு நடத்துது. இப்போ நாம் என்ன சொல்கிறோம், பழி வாங்குகிறாங்க அப்படின்னு சொல்லி இந்த நேர்மையாக இந்த விஷயத்தை, அதாவது இந்த பாதை சரியில்லை, லஞ்சம் லாவண்யம் இல்லாத அந்த பாதையில் நான் நடக்கிறேன், கயிற்று மேலே நடக்கிறேன், என்னை பார்த்து நீங்களும் அதே மாதிரி கொண்டு வாங்கன்னு சொன்ன ஒரே பாவத்துக்காக இப்போ அவனை தூக்கி உள்ளே வச்ச கதை மாதிரி இந்த ஊடகங்கள் என்ன பண்ணுதுன்னா எப்படியெல்லாம் திசை திருப்ப முடியும் அப்படின்னு பார்க்குது. காரியகர்த்தாக்கள் தான் இந்த விஷயத்தில் அதை ரொம்ப கரெக்டாக எடுத்துக்கணும். ஒரு விஷயத்தை போய் பேசும்பொழுது நமக்கு கோபம் வரலாம், நமக்கு அவன் ஆத்திரத்தை மூட்டலாம், நமக்கு அவன் வந்து நான் பொய்ய சொல்லலாம், பயங்கரமாக பொய்ய சொல்லலாம். நம்ம எந்திரிச்சிட்டு வந்துட்டோம்னா அது அயோக்கியத்தனம், நாமளும் திரும்ப கோபப்பட்டோம்னா அது மிருகத்தனம். நாம் அதையும் மீறி அவங்ககிட்ட நல்ல விஷயத்த சொல்லாமல் போயிட்டோம் அப்படின்னு சொன்னால் அது மனிதநேயமே இல்லாத ஒருத்தனம். அயோக்கியத்தனத்தையும் திருட்டுத்தனத்தையும் மனிதநேயம் இல்லாத தனத்தையும் காரியகர்த்தாக்கள் செய்யக்கூடாது. அவன் யாராக இருந்தாலும் அவனுக்கு எப்படி அதை சொல்கிறது, எப்படி அவனுக்கு புரிய வைக்கிறது. இப்போ இந்த ஒரு கதை ஏதோ ஒரு விதத்தில் உங்களுக்கு ரிலேட் பண்ணியிருக்குமா? இந்த கதைகள் எல்லாம் ராமகிருஷ்ண பரமஹம்சரும் விவேகானந்தரும் நம்மகிட்ட சொல்லிட்டு போனது தானே எடுத்து சொல்கிறோம். நாம் என்ன புதுசாக சொல்கிறதுக்கு ரஜினியா இல்லை விஜயா எதுவும் இல்லை, ஜோசப் விஜயும் இல்லை ரஜினியும் இல்லை. ஆனால் இதன் மூலமாக நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னு சொன்னால், யாரை தாக்க வேண்டுமோ அவனை விட்டுட்டு யா எதிர்வினை ஆற்றணும்னு கொண்டாடுறதுங்கிறது மிகப்பெரிய தவறு. அது இந்த ஊடகங்கள் செய்கிறது. அதே ஊடகத்துக்கு உள்ளே போய் விஷயங்களை புரிய வைக்க வேண்டும். நல்லதை யார் சொன்னாலும் அதை உடனே பரவலாக்க வேண்டும். ஒரு தொலைக்காட்சி வந்துருச்சு அப்படின்னு சொன்னால் அந்த தொலைக்காட்சியில் வரக்கூடிய அத்தனை நல்ல விஷயங்களையும் நீங்கள் இந்த உலகத்துக்கு எடுத்து செல்ல வேண்டும். அதை செய்யாமல் என் பையனுக்கு இன்ஜினியரிங் சீட்டு, என் பொண்ணுக்கு வளைகாப்பு அப்படின்னு நீங்கள் ஒரு குடும்பத்தை நடத்திக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னு சொன்னால் அந்த கயிறு மேல் நடந்தவன் காணாமல் போனான் பாருங்கள், அந்த நிலைமை தான் பிஜேபிக்கும் வரும்.